நின்று போச்சுன்னா நீங்கள் யோகானந்த பாரதி சாமி மாதிரி உட்காந்துக்கலாம். சரிதானுங்களா? சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் உங்கள் மனசு சுத்தமாயிரும். இதுலேருந்து கெட்ட எண்ணம் வராது, கெட்ட சொல் வராது, கெட்ட செயல் நடக்காது, பாவம் சேராது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன? புரியல உங்களுக்கு? இந்த மைக்கோட நோக்கம் என்ன? நான் பேசுறது வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும், சரிதானுங்களா? இந்த தண்ணியோட நோக்கம் என்ன? தாகத்தை தீர்க்கணும். உங்களோட என்னோட நோக்கம் என்ன? நல்லா சாப்பிடணுமா? இறைவன் அடி சேரணும். யார் சொன்னாங்க? அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, நல்லா கைதட்டுங்க. ஓகே, இறைவன் அடி சேரணும். இறைவன் அடி சேர்றதுனா என்ன? இறந்ததுக்கப்புறம் இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னு போகிறாங்க, அதுவா? இறந்தவங்கெல்லாம் இறைவனடி சேர முடியாது, நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இறந்தவங்க எல்லோரும் இறைவனடி சேர முடியாது. மனம் சுத்தமானவங்க இறைவனடி சேர முடியும். இறைவனோட அடி அவ்வளோ சுத்தமானது, சரிதானுங்களா? அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்? இது ஒரு கேள்வி, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கேள்வி. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லா இடத்துலையும் இருக்கான். தூண்லேயும் இருக்கிறா? சத்தியமா? ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. தூணில் இருக்கிறான்னா பெருசில் இருக்கிறான். துரும்பில் இருக்கானா? சிறுசுலேயும் இருக்கிறான், பெருசுலேயும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. அப்போ எனக்குள்ளே இருப்பானா? அப்போ நான் யார்? சொல்ல மாட்டேங்களே. நான் யார்? நீங்கள் யார்? உங்கள் வீட்டுக்காரர் யார்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். வீட்டுக்காரம்மா யார்? இறைவன் தான், கொஞ்சம் பத்திரகாளி மாதிரி. அப்படியா? உண்மைதானே? இறைவன் தூண்ல இருக்கிறா, துரும்புலையும் இருக்கிறான், இந்த மைக்கில் இருக்கானா இல்லையா? இருக்கிறான். எனக்குள்ளே இருக்கிறா, உங்களுக்குள்ளே இருக்கிறா, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறா. இறைவன் இல்லாத இடமே இல்லை. எல்லாம் பேசுகிறோம், ஆனால் வீட்டுக்காரர் இறைவன் மாதிரியே பார்க்குறோம். நீ நான் உங்களுக்கு கேள்வியாக கொடுக்குறேன், நீங்கள் சிந்தித்து பதில் எடுத்துக்கோங்க. சரி, உங்கள் மாமியார் யார்? இறைவனை பெத்த இறைவன், தெய்வத்தின் தெய்வம். உண்மைதானே? யோ, உண்மையை சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரர் இறைவன்னா இறைவனை பெத்த இறைவன். அப்போ இறைவனை பெத்த இறைவனை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? சாமி மாதிரி பார்த்துக்கணும். அப்படியே பார்த்துக்கிறீங்க நிஜமாலுமே? சரி சரி, பார்த்துக்கிட்டா சரி. சரி சரி, உள்ளதை புரிஞ்சுக்கோங்க. எங்கேயோ கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கான்னு நினைக்காதீங்க, அது சுத்த தப்பு. கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் நீங்கள்லாம், நாம் எல்லாம். நீங்கள் பார்க்குற எல்லாமே கடவுளோட வெளிப்பாடு தான். கடவுளோட வெளிப்பாடு தானே? சொல்லுங்கள். சிவலிங்கத்தை வழிபடுறீங்க, லைனாக ஒரு அஞ்சு லிங்கம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன லிங்கம்? பஞ்சலிங்கம், பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், தேயிலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம். கும்பிட்றீங்களா? கும்பிட்றீங்களா இல்லையா? பிருத்திவிலிங்கம்னா என்ன? மண், இறைவனே மண்ணாக வந்து இருக்கிறான். மண்ணாக இருக்கிறது யாரு? இறைவன். மண்ணை தொட்டு கும்பிட்றமா? தண்ணியாக வந்திருக்கிறது யாரு? இறைவன். வருண பகவான். காற்றாக இருக்கிறது யாரு? இறைவன். நெருப்பாக இருக்கிறது யாரு? இறைவன். விண்ணாக இருக்கிறது யாரு? இறைவன். பஞ்சபூதங்களாக இருக்கிறது யாரு? இறைவனே தான். அவனெல்லாம் ஒன்றுமே இல்லை. பஞ்சபூதங்களாக இருக்கிறது இறைவன் தான். அப்போ பஞ்சபூதங்கள் சேர்ந்து தாவரமாக வந்திருக்கு, கரெக்டாக? தாவரம் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ தாவரமாக இருக்கிறது யார்? சத்தமாக சொல்லுங்கள். இன்னும் சத்தமாக கும்பிட்றீங்கள? தாவரத்திலேருந்து புழு வந்ததா? தாவரத்திலேருந்து என்ன வந்தது? பச்சை பயிர் டப்பாவில் போட்டு வச்சா 10 நாள் பூச்சி புழு வருதா? தாவரத்திலேருந்து புழு வந்ததா? புழுவாக இருப்பது யார்? சத்தமா? புழுவிலிருந்து பூச்சி வந்ததா? பூச்சியாக இருப்பது யார்? பூச்சியிலிருந்து ஊர்வனை, நாலறிவு. பாம்பாக இருப்பது யார்? இறைவன். அதிலிருந்து ஐந்தறிவு விலங்குகள், பறவைகள். விலங்குகள் பறவைகளாக இருப்பது யார்? சத்தமா? ஐந்தறிவிலிருந்து 6 அறிவு மனிதனாக வந்திருக்கு. அப்போ நாமளே யாருங்க? இறைவன்.
இறைவன் எங்கே இருக்கிறான்? இங்கேயே இருக்கிறான், உள்ளேயே இருக்கிறான். இறைவனை உணர்றதுக்கு எங்கெங்கேயோ தேடி ஓடுறோம், ஓடுறோமா இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், நீங்கள் கரெக்டாக சிந்திச்சா ஒரு கேள்வி வரணும். எனக்குள்ள நானாகவே இருக்கிற இறைவனை நான் ஏன் பார்க்க முடியல? கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஏன் பார்க்க முடியல, ஏன் உணர முடியல? இத்தனை விஷயத்தை உணர்றமே, எத்தனை விஷயத்தை உணர்றோம், எல்லாத்தையும் உணர்றோம், கேட்டு உணர்றோம், பார்த்து உணர்றோம். எனக்குள்ள இருக்கிற இறைவனை ஏன் உணர முடியல சொல்லுங்க. அருமை, அருமை. அதுக்கும் காலையில் அந்த சாமி ஒன்று சொன்னாங்க, நம்மக்கிட்ட மூன்று மலங்கள் இருக்கு. அருமை, ஆணவம், கண்மம், மாயை. வள்ளலார் குடில திரை போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாமிக்கு முன்னாடி ஒரு திரை போட்டிருப்பாங்க, பூஜைக்கு முன்னாடி. திரையை ஓப்பன் பண்ணால் சாமியை பார்க்கலாம். நமக்குள்ளே இருக்கிற சாமியை மறைச்சிட்டு ஒரு மூணு திரை இருக்குது, அதுதான் ஆணவம், கண்மம், மாயை. இந்த முதிரையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆணவம், கண்மம், மாயை மூணையும் விட்டேனா இந்த ஜீவாத்மா, இந்த பரமாத்மா கூட இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முதிரை. இது பெரிய விஷயம், சும்மா முதிரை இல்லை, சரிதானுங்களா? இது பரமாத்மா, இது ஜீவாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா கூட இணையணும்னா இந்த மூணு விஷயத்தை விட்டால் மட்டும்தான் நடக்கும், இல்லாட்டி எக்காலத்துலேயும் நடக்காது. அப்போ மனித வாழ்க்கையில் நம்ம இறைவனை, நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்றதுக்கு தடையாக இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா ஈகோ, நான் தான் பெரியாள், சரிதானுங்களா? நான் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆமாம் ஆமாம், இவர் தான் பில் கலெக்டரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதுதான் நான் தான். ஆமாம், அவன் அருள் இல்லாட்டி கக்கா கூட போகாது, மூணு நாளாக உள்ளேயே கட்டி கிடக்கும். இதுக்குள்ளே நான் தான் நான் தான்னு பெருசாக நினைக்கிறோம். அவன் அருள் இல்லாமல் ஒரு முடியை எடுக்கவும் முடியாது, ஒரு முடியை ஒட்டவும் முடியாது. நாமளே எம்மாத்திரம் சொல்லுங்கள், சரிதாங்களா? அந்த நான்கிறது எங்கே வருதோ அங்கே இறைவன் இருக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவ சைவ சித்தாந்தரோட அடிப்படை தத்துவமே என்ன? சரண்டர். நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, அவல்ல அவன், சரிதானுங்களா? அப்போ எங்கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம்னா என்ன? பாவப்பதிவுகள், வினைப்பதிவுகள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அருணகிரிநாதர் ஒரு பாட்டு அழகாக பாடுறாரு பாருங்க. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் முடியும் முன்னே இறக்க வைக்காதே. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காது, இன்னொரு பிறப்பு எனக்கு கொடுக்கூடாது. கடவுள்கிட்ட சண்டை போடுறாரு, மாமனை பிறப்பு கொடுத்த உன்னை வெளுத்துருவேன். சிவன்கிட்ட சண்டை போடுறாரு, முருகர்கிட்ட சண்டை போடுறாரு. அருணகிரிநாதர் முருகர் தான் அவருக்கு கனெக்ஷன். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் முடியும் முன்னே இறக்க வைக்காதே. அதுலேயும் ஒரு கண்டிஷன், இறப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு தான் இறப்பு கொடுக்குறோம், அப்போ தான் அடுத்த பிறவி வராது. அதுக்கு என்னப்பா நீ செஞ்சுக்கோ அப்படின்னா, கோடி வகை நோய் கொடையா. சாமிகிட்ட போய் இப்படியே கேட்பாங்க, நம்ம நோய் போகணும்னு கேட்குறோம், அவர் என்ன கேட்குறாரு? நீ எத்தனை கோடி வகையான நோய் வேணாலும் எனக்கு கொடு, நான் அனுபவிக்கிறேன். சாகும் வரை அளவிடையா, சாகிற வரைக்கும் நான் அழுகிறதுக்கு தயார், ஆனால் ஒரே கண்டிஷன், இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திடையா. பேலன்ஸ் ஷீட் ஜீரோ ஆயிரணும், சரிதானா? நீ தான் இயக்கிற, உடம்புல நோய் வருதா உங்கள் பாவம் வெளியே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் இதுக்கு தெரியல, ஐயோ நோயே வரக்கூடாதுங்கிறீங்க. நோயே வரக்கூடாதுன்னு சிந்திக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான், ஆனால் வந்த நோய் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும், புரியுதா இல்லைங்களா? நோய் ஏன் வருது? நம்ம உடம்புல இருக்கிற பாவம் வெளியே போகிறது எப்படி வெளியே போகும்? நோயாக வந்து தான் போகும், பிரச்சனையாக வந்து தான் போகும். இப்போ பாருங்கள், நல்ல சிவபக்தர்களுக்கு நிறைய சோதனை வரும், கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? வாழ்க்கையே சோதனையாக இருக்கும், சரிதானுங்களா? ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பல்லாயிரம் வருஷ பாவத்தை தூக்கிட்டு சுமந்துட்டுருக்கோம்,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 வருஷம் பாவத்தை தூக்கி சுமந்துட்டுருக்கோம். அப்போ நீங்கள் சாதாரண உலக வாழ்க்கையில் நீங்கள் போகணும்னு நினச்சா இறைவன் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான், சரி போப்பா நீ அதில் தானே போகிற, அப்படியே போய்க்கோ. ஆனால் நாமெல்லாம் என்ன கேட்குறோம், இறைவா எனக்கு நற்கதி கொடு, நான் உன்னை சேரணும், நான் புனிதமடையணும், நான் தூய்மை அடையணும்னு வேண்டுறீங்க. அப்போ இறைவன் என்ன பண்ணுவான், பல வருஷ கர்மாவை ஒரு ஜென்மத்தில் முடிக்கிறதுக்கு பார்ப்பானா மாட்டானா? அதுதான் சிக்கல், அதுதான் துன்பம். சரிதானுங்களா? துன்பம்னா என்ன நினச்சிட்டீங்க? நான் அடிக்கடி கேட்பேன், வாந்தி வர்றது நல்லதா கெட்டதா? சத்தமா பேதி ஆகிறது நல்லதா கெட்டதா? காய்ச்சல் வர்றது நல்லதா கெட்டதா? இதுக்கெல்லாம் ஆமாம் சொல்லிடுவீங்க. கொரோனா வர்றது நல்லதா கெட்டதா? 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 நிஜமானமே கெட்டதா? நிஜமானமே கெட்டதா? சரி, காய்ச்சல் வர்றது கெட்டது தானே? காய்ச்சல் வரக்கூடாதுல்ல. சளி பிடிக்கலாமா? பிடிக்கக்கூடாது, அப்படிதான் நினைக்கிறேன் பொதுவாக. சரிதானுங்களா? தும்மல் வந்துச்சுன்னா கடவுளை திட்டுறோம், எதுக்கு என்னோடய உடம்பை கெடுத்துட்ற? சரிதானுங்களா? நல்லா பாருங்கள், சும்மா இருக்கிறப்ப தும்மல் வருமா? சும்மா இருக்கிற தும்மல் வராது. இதே ஒரு இடத்துல வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க, உள்ளே போனீங்கன்னா தும்மல் வருமா? தும்மல் வருமா வராதா? தும்மல் ஏன் வந்துச்சு? மூக்கு நுரையீரல் இறைவன் உள்ளே இயக்கிட்டு இருக்கான். உள்ளே யார் இருக்கா? உள்ளே யார் இருக்கா? அது எப்போவுமே மறந்துடாதீங்க. சரிங்களா? உள்ளே உட்கோண்டிருக்கிறது அவன் தான். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நானென்றிருந்து நலனிழந்தேன் பூரணமேங்கிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், வல்லர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்லத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம். எங்கேயும் சிவலிங்கம் பார்க்க வேண்டாம், உள்ளே போனால் பார்க்கலாம். சரிதானுங்களா? அப்போ நம்ம லைஃப்பில் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக நிர்ணயம் செய்து கொள்ளணும். சரிதானுங்களா? அப்போ சரி, நான் மெயின் டாபிக் வந்துடுறேன். ஓகே, ரெண்டே விஷயங்க. ஒன்று, உடம்பை நல்லா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, மனசை நல்லா வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? இன்றைக்கி உடல் நலத்தை மொத்தமாக நம்ம கெடுத்து வச்சிட்டோம், மனநலத்தை மொத்தமாக கெடுத்து வச்சிட்டோம். இந்த உடம்பு மனசு கெட்டதால் உறவுகள் எல்லாம் வீணாக போச்சு. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணீங்க. குடும்பங்கிறத என்ன, குடு இன்ப குடும்பம். இன்றைக்கி இன்பத்தை கொடுக்குதா அது? நான் பேர் மாற்றி வச்சுருக்கிறேன், எடும்பம்னு, இன்பத்தை எடுக்கிற இடம்னு மாற்றி வச்சுருக்கேன். சரிதானுங்களா? ஏன் இதெல்லாம் துன்பத்தை கொடுக்குதுன்னா, கர்ம வினை அவ்வளவு சேர்த்து வச்சுருக்குறோம். அப்போ கர்ம வினையை கழிக்கணும், கர்ம வினையை கழிக்கணும். கர்மவினை எப்படி போகும்? உடம்புல நோயாக வந்து வெளியே போகும், மனதில் குழப்பமாக வந்து வெளியே போகும், வாழ்க்கையில் சிக்கலாக வந்து வெளியே போகும். இது நமக்கு புரியல. உடம்புல நோய் வந்தாலும், மனசில் குழப்பம் வந்தாலும், வாழ்க்கையில் சிக்கல் வந்தாலும் நமக்கு கெட்டது நடக்குன்னு நினச்சிட்டோம். தும்மல் வந்தால் கெட்டது வருதுன்னு நினச்சிட்டோம்ல? தும்மல் கெட்டதுக்காக வரல, உள்ளே இருக்கிற குப்பையை வெளியே தள்ளுறதுக்காக வந்திருக்கு. புரியுதா? சொல்லுங்கள், தும்மல் நல்லதா கெட்டதா? சத்தமாக சொல்லுங்கள். சளி நல்லதா கெட்டதா? சளி வெளியே வருதுன்னா கிருமி வெளியே வருதுன்னு அர்த்தம். வாந்தி நல்லதா கெட்டதா? உள்ளே போச்சுன்னா ஃபுட் பாய்ஸன் ஆகி செத்து போயிடுவோம், இறைவன் உள்ளேருந்து வெளியே தள்ளி விடுறான். வாந்தி நல்லது, பேதி அதை விட நல்லது. புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் கெட்டதா நல்லதா? அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கெட்டதா நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மையாலுமே நல்லது. புரியுதா இல்லைங்களா? சரிதானுங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் வர்ற துன்பமெல்லாம் நல்லதா கெட்டதா? சத்தமா நல்லது, நல்லது. சரி பாப்பா, உங்கள் பேர் என்ன? புரியல. பிரவீனா, கரெக்டா? சரி, உங்கள் பேர்? பிரியதர்ஷினி. இப்போ பிரவீனா பிரியதர்ஷினி இருக்கிறாங்க, ஏன்னா உங்களுக்கு சொன்னால் மட்டும் பத்தாது, ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பிரியதர்ஷினி பிரவீனாவை ஒரு அடி அடிங்க, சும்மா அடிங்க. என்னம்மா நீ அடிக்கிற? வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன். அடிச்சிட்டிங்களா? அடிச்சிட்டிங்களா? அடித்தாங்களாம்மா? வலிச்சுதா? இல்லை, லைட்டாக வலித்த மாதிரி இருந்துச்சு. சரிதானா? இன்னொரு அடி அடிங்க, சும்மா அடிங்க. ஆ, இப்போ வலிச்சுதா? அவங்களுக்கு வலி வந்தது, அடி வாங்கின பொண்ணுக்கு வலி வந்தது, அடித்த பொண்ணுக்கு என்ன வந்தது?
சிரிப்பு வந்தது கூட. உங்களுக்கு எல்லாம் பார்த்தா வேறு, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு. அடி அடின்னு என்ன வந்திருக்கும் கூட சத்தமா? என்ன வினை? என்ன வினை? என்ன கர்ம வினை? பிறருக்கு துன்பம் கொடுத்தா என்ன கர்ம வினை வரும்? பாவம் வந்தது. ஆடா பாவி, பிரியதர்ஷினி கேட்குறாங்க, ஏயா சாமி பார்த்து பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு வந்தா, இங்கே வந்து ஒரு பாவம் செய்ய வச்சிட்டியே, வருமா வராதா? பிறருக்கு துன்பம் கொடுத்தா என்ன வரும்? எதை விதைக்கிறோமோ அது திரும்பி வரும்ல, சரிதானுங்களா? சரி, இப்போ பிரியதர்ஷினிக்கு பாவம் வந்துருச்சு, வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. இப்போ பிரியதர்ஷினி பாவத்தை போக்கிடலாமா? போக்கலாமா?